யஸ்டர்டே ஈவினிங் நடந்த பத்துத்தல ஆடியோ லான்ச்சில் எஸ்டிஆர் சும்மா ஃபயராக பேசியிருந்தார். அவருக்கான டியூரேஷன் மட்டுமே 27 நிமிஷம் 35 செகண்ட்ஸ்க்கு போயிருக்கு. ஃபுல் எனர்ஜெட்டிக்காக இருந்தது அவரோட ஸ்பீச். என்னோட ஒப்பீனியன், இதற்கு முன்னாடி சிம்புவோட ஸ்பீச்லலாம் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கிறதே தெரியாமல் பட் ஒரு நம்பிக்கையில் திரும்பி வருவேன்னு பேசுவார். இந்த பத்துத்தல ஆடியோ லான்ச்சில் பழைய மாதிரி இல்லாமல் அவரோட போல்டான ஸ்பீச்சில் ஒரு தைரியமும் ஒரு தெளிவும் கான்ஃபிடென்ஸும் பயங்கரமாகவே இருக்குது. கமல்ஹாசனுடைய ஆர்கேஎஃப்ஐ தான் அந்த நம்பிக்கையை கொடுத்துருப்பாங்க போல். லாஸ்ட்டாக பாடிக்கிட்டே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் பண்ணி ஒரு பக்கா என்டர்டெய்னிங் பேக்கேஜை அவருடைய போர்ஷனை அங்கே முடித்தார். அந்த ஸ்பீச்சில் எஸ்டிஆர் சொல்லியிருப்பார், 39 கிலோ எடையை நான் குறைச்சிருக்கேன்னு. இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு சினிமாவில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே, குறிப்பாக ஆக்டர்ஸ்க்கு இருக்க வேண்டிய பேசிக்கான மேனர்ஸ், சரியான டைமுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வரணும், அது போல் டாப் கான்ட்ரிபியூஷன் சொன்னால் அந்த கேரக்டருக்காக தன் உடலையே குறைச்சி நடிக்கிறது. ஸோ இந்த பேசிக்கான மேனர்ஸை இல்லாமல் இருந்த சிம்பு இன்றைக்கி பல பிக் ஸ்டார்ஸே தொடர்ந்து செய்ய தயங்குற உடல் எடையை குறைக்கிற அளவுக்கு சிம்பு சினிமாவுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுத்துட்ருக்கிறாரு. கொடுக்குற அத்தனை கேரக்டருமே ஏற்று நடிக்கிற ஆக்டரை பெஸ்ட் பெர்ஃபார்மர். அதுபோல் அந்த கேரக்டருக்காக தன் உடலையே குறைச்சி நடிக்கிற ஆக்டர் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க பெஸ்ட் ஆக்டர்னாங்க சொல்லணும். அந்த விதத்தில் சிம்பு ரீசெண்டாக ஒரு பெஸ்ட் ஆக்டர்னு தான் சொல்வேன். சிம்புவோட ஆக்டிங்கில் லாஸ்ட் 3 வருஷங்களில் வந்த ராஜாவாக தான் வருவேன், ஈஸ்வரன், மாநாடு, வெந்து தனிந்தது காடுன்னு 4 படங்களை கொடுத்துருக்கிறாரு. இந்த 4 படங்களுமே ஹிட்டு பிளாக் பஸ்டருங்கிறதெல்லாம் தாண்டி சிம்பு ஒவ்வொரு படத்துலேயுமே சில கேஜஸ் குறைச்சி தாங்க நடிச்சிருக்கிறாரு. கமர்ஷியலாக பணம் பண்ணுற எந்த ஒரு ஆக்டருமே தொடர்ந்து இந்த ரிஸ்க் எடுக்க தயங்குவாங்க, எடுக்கவே மாட்டாங்க. வந்தா ராஜாவாக தான் வருவேன்ல ரொம்பவே குண்டாக இருந்த சிம்பு அடுத்து ரிலீஸ் ஆன ஈஸ்வரன் மூவியில் எடையை குறைச்சி நடிச்சிருந்தார். சிக்கலே மாநாடு அண்ட் பத்துத்தில் படங்களில் தான். ஏன்னா இந்த 2 படங்களுக்குமான ஷூட்டிங்கையும் இவர் வெயிட்டை குறைக்கிறதுக்கு முன்னாடியே சில போர்ஷன்ஸை முடிச்சு வச்சுருந்தாரு. அதன் பிறகு வெயிட் குறைச்சதும் மாநாடில் சில சீன்ஸை ரீஷூட் பண்ணியும் சில சீன்ஸில் சிஜி ஒர்க் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. விந்து தனியது காடில் சின்ன வயசு பையனாக ரொம்பவே எடையை குறைச்சி சூப்பரான நடிப்பை கொடுத்துருந்தார். பத்துத்தல படத்தில் அந்த கேங்ஸ்டர் கேரக்டருக்கு வெயிட் தேவைப்பட்டதால் அகெயின் சம் கேஜஸ் வெயிட் போட்டு பத்துத்தல படத்தை முடிச்சு கொடுத்தாரு. ஸோ இப்போ அகெயின் 3 மாதங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வெயிட்டை குறைச்சிருக்கிறாரு. அதாவது இந்த பலூனை வாங்கி காற்றை ஊதி இறக்கி விளையாடுவோம்ல, அது போல தாங்க லாஸ்ட் 3-4 வருஷமாக சிம்பு அவருடைய உடலை எடையை போட்டும் எடையை குறைச்சியும் கேரக்டருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. சிம்புவோட ஆக்டிங்கில் மார்ச் 30 பத்துத்தல ரிலீஸ் ஆக போகுது. இதற்கடுத்து எஸ்டிஆர் அனௌன்ஸ் பண்ணியிருக்க மூவி தான் STR 48. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.